திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையத்தில் டாஸ்மாக் கடையை பெண்கள் அடித்து நொறுக்கியதோடு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். முதலிபாளையம் சிட்கோ தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து பலமுறை கோரிக்கை மனு அளித்துள்ளனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் சம்மட்டி, கடப்பாறை ஆகியவற்றைக் கொண்டு கடையில் ஷட்டர் சுவர்களை இடித்து தள்ளினர். அப்போது ஆத்திரமடைந்த சில இளைஞர்கள் டாஸ்மாக் கடைக்கு அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரையை அகற்றினர். பின்னர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மதுபான கடையை அப்பகுதியில் அமைக்காமல் இருக்க ஆட்சியரிடம் பேசி முடிவெடுப்பதாக கூறினர். இருப்பினும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். Okay.